கர்த்தர் மோசே கொண்டு செங்கடலை பிளந்தார். அமேன். ஜஸ்ட் கிவ் மீ எ காட்ஸ். மோசே கொண்டு கர்த்தர் செங்கடலை பிளந்தார். அமேன். ஒரு நாள் யோசுவா அந்த பாதையில் வரும்போது யோர்தான் வருகிறது. யோசுவா காலை யோர்தான்ல வச்சு என்னாச்சு? பிளந்து அவர்கள் நடந்தார்கள். They all walked in the dry ground. அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். Now Elijah comes. இப்பொழுது எலியா வருகிறார். He takes the mantle and hits the Jordan. யோர்தான் நதியை அடிக்கிறான். It went split. அந்த நதியானது பிளக்கிறது. And he walks on the dry ground. வெட்டாந்தரையிலே நடக்கிறார். Now Elisha comes back after his master's taken. எலியா எடுத்துக்கொண்டு போக போனப்பட்ட பிறகு எலிசா வருகிறார். He comes and sees he don't know how to go back. எப்படி திரும்ப போவது என்று எலிசாவுக்கு தெரியவில்லை. So he takes the mantle of Elijah. எலியாவுடைய சால்வை எடுத்துக்கொண்டு. And he hits the same Jordan. Where is the God of my master? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி மறுபடியும் யோர்தானை எலிசா அடிக்கிறார். All the four incidents. நான்கு இடங்களிலும் the water was split. தண்ணீரானது இரண்டாக பிரிக்கப்பட்டது. The miracle was the same. அற்புதம் ஒன்றுதான். Why? Because ஏனென்றால் these people had faith. ஜனங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. So they wanted a dry ground to walk. அவர்கள் நடப்பதற்கு வெட்டாந்தரை தேவைப்பட்டது. So they all opened the seas and they walked. அவர்கள் எல்லாம் நதியை இரண்டாக பிளந்து நடந்தார்கள். Now Jesus comes. இப்பொழுது இயேசு வருகிறார். He came. Moses went first. மோசே முதலாவதாக வந்தார். He split the sea and walked. செங்கடலை பிளந்து நடக்கிறார். ஜாஷுவா came. யோசுவா வருகிறார். He split the Jordan and walked. யோர்தானை இரண்டாக பிளந்து நடக்கிறார். Elijah came. எலியா வருகிறார். He broke open and he walked on the dry ground. நதியை இரண்டாக பிரித்து நடப்பதற்கு வனாந்திரமான பாதை தேவையில்லை. அவருக்கு முன்பாக செங்கடலை போதும். என் இயேசுவுடைய பாதம் நடப்பதற்கு. Jesus did not want a dry ground. இயேசு கவெட்டாந்தரை தேவைப்படவில்லை. Because he knew who he was. என்ன அவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல. நல்ல கரங்களை வச்சு. These people knew who God was. தேவன் யார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். That's why they were breaking it open and they were walking. ஆகவே தான் அவர்கள் நதியை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் நடந்தார்கள். Elijah knew who Jesus was. எலியாவுக்கு ஆண்டவராகிய இயேசு யார் என்று தெரிந்திருந்தது. So he was breaking and he was walking. ஆகவே தான் நதியை பிளந்தவர் நடந்து போனார். But when Jesus came. ஆனால் ஆண்டவராகிய இயேசு வந்த பொழுது. He knew who he was. அவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். When the knowledge of Jesus grows in you. ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வளரும். A dry ground to walk. நடப்பதற்கு வெட்டாந்தரை உங்களுக்கு தேவையில்லை. You can walk on the sea. கடலின் மேலேயே நீங்கள் நடக்க முடியும். Nothing can stop you. உங்களை தடுக்க ஒன்றுமே இல்லை. ஏன்? Because you know who Jesus is. என்றால் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்களே. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்தால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதாக இருக்கும். நல்லாவே சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி நான் ஆராதிக்கிறேன் இயேசு. நான் சந்திக்கிற வியாதிகளை காட்டிலும், நான் சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், நான் சந்திக்கிற சோர்வுகளை காட்டிலும், நான் சந்திக்கிற சவால்களை காட்டிலும், நான் சந்திக்கிற எதிர்ப்புகளை காட்டிலும், நான் சந்திக்கிற வறுமைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், இந்த கத்தரை குறித்த அறிவு உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் செங்கடல்களை பிளக்க தேவையில்லை. செங்கடல்கள் மேல நடக்கலாம். ஆமே. இந்த பிரசனம், இந்த கத்தருடைய மகிமை. தாவீது கேட்ட ஆண்டவரே மகிமை காமிங்க, மோசே கேட்ட ஆண்டவரே கொஞ்சம் காமிங்க, ஆண்டவர் உங்க மகிமையே. மீண்டும் நான் சொல்லுகிறேன், கத்தர் உங்களுக்கு ஒரு வாட்டி வாக்கு தத்தம் பண்ணிட்டார்னா அதை செய்து முடிப்பார். ஆமென். அதுக்கு தான் அடையாளமா நான் சொன்னேன். மோசே கிட்ட எப்போ சொன்னார் வாக்கு தத்தத்தை? மோசே கே ஆண்டவரே உம்முடைய மகிமை காணுங்க. அப்ப மோசையை பார்த்து ஆண்டவர் உன்னால பார்க்க முடியாதுப்பான்னு சொல்றாரு. ஆனா அவனை மறைத்து வைக்கிறார். அவனுடைய சரீரத்தை யார் கையில கொடுக்கல? ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். பல ஆயிரம் வருஷங்கள் கழித்து அந்த மறுரூப மலையில் அதே மோசைக்கு அவருடைய முகத்தின் மகிமையை கத்தர் வெளிப்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், கத்தர் உங்களோடு கூட உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் தரையில் விழாது. எத்தனை பேருக்கு அந்த கத்தருடைய மகிமை தேவை? நல்ல அமைச்சர், நல்ல அமைச்சர். கத்தருடைய மகிமை எத்தனை பேருக்கு தேவை? கத்தருடைய மகிமை எத்தனை பேருக்கு தேவை? இந்த வசனத்தை தரப்போகிற
இப்போ அந்த மகிமை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இதோட நான் முடிக்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மகிமை இப்ப எங்க இருக்கு தெரியுமா? தாவீது ஆலயத்துக்கு ஓடி போய் தேடினார் பார்த்தீங்களா அந்த மகிமை. மோசே அந்த மலையின் அந்த நடுவில் நின்று தேடின அந்த மகிமை. ஆபிரகாம் தேடின அந்த மகிமை இப்ப எங்க இருக்கு தெரியுமா? அந்த வசனத்துடைய புரிந்து கொள்ளதை சிம்பிளா நான் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. அந்த வசனம் சொல்ற, நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப அந்த மகிமை எங்க இருக்கு தெரியுமா? பைபிளுடைய வீரர்கள் தேடின மகிமை எங்க இருக்கு தெரியுமா? பைபிளுடைய சரித்திரத்தை படைத்தவர்கள் காத்து கொண்டு இருந்த அந்த மகிமை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு காத்து இருந்த மகிமை எங்க இருக்கு தெரியுமா? அந்த வசனத்தை அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த மகிமையை நீங்கள் ஒரு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டீங்க, அந்த கண்ணாடியில் உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறது. இப்போ அவர்கள் எல்லாம் தேடின மகிமை, வனாந்தரத்தில் தேடின மகிமை, ஆலயத்துக்குள் தேடின மகிமை, தாவீது ஓடி போய் ஆலயத்துக்குள் ஆண்டவரே உம்முடைய மகிமை காணணும் என்று தேடினார். மோசே அந்த மலை நடுவில் நின்று ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்ன அந்த மகிமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு